ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கொள்ளு பருப்பு ரசம் தாங்க வச்சுருக்கோம். இது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடல் எடை குறைக்கவும் நம்மளுக்கு உதவும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு கப்பு கொள்ளு எடுத்துருக்கேங்க. இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை க்ளீன் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்தாச்சுங்க. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், நாலு பூண்டு பல்லு சேர்த்துக்கலாங்க, சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஏழு எட்டு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எட்டு விசில் வந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா மலர்ந்து வந்துருச்சுங்க. இதோட தண்ணியெல்லாம் தனியாக இருத்து வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் இருத்தாச்சுங்க, கொஞ்சம் தண்ணி அந்த பருப்புலேயே வைங்க, நம்ம கடையிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடிகட்டின தண்ணியிலே ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாங்க, ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம், இது எல்லாம் ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம பருப்புக்கு தாளிச்சுட்டு வந்துடலாங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க, மல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இது எல்லாம் பொரியட்டும். ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் பருப்பில் சேர்த்தாச்சு, நம்ம கடைய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் மிக்சி ஜாரில் கூட அரைச்சிக்கலாங்க. நான் பருப்பு மத்து வச்சு கடைய போகிறேன். இப்போ இந்த அளவுக்கு கடைஞ்சாச்சு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் அப்போ தான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தேன், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம், ஏன்னா பருப்பு வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. பருப்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம ரசம் வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம ஊற வச்ச தக்காளியும் புளியும் கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பிசைந்து எடுத்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம உள்ள புளி ஊற போட்டிருக்கிறதுனால அந்த இதெல்லாம் இருக்கும், அந்த தூசியெல்லாம், அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம ரசத்துக்கு மிளகு சீரகம் நசுக்கிட்டு வந்துடலாம். கொஞ்சம் சீரகம், மிளகு, ஒரு பச்சை மிளகாய், நாலஞ்சு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை உரலில் வச்சு தட்டி எடுத்துட்டேங்க. உங்கள்கிட்ட மிக்சி ஜார் இருந்தால் கூட அரைச்சிக்கோங்க. நான் உரலில் வச்சு தட்டி எடுத்துருக்கேன். இப்போ இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கீங்க, எண்ணெய் சூடு இரட்டும். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், கடுகு பொரிஞ்சு வரட்டும். கொள்ளு ரசத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன்.
மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிருச்சுங்க. நம்ம தட்டி வச்ச மிளகு சீரகம் வெள்ளை பூட சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வதக்கியாச்சுங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்த கொள்ளு தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி எல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம், அந்த கொள்ளு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலே கொஞ்சம் மல்லி இலைகள் தூவிக்கலாம். இப்போ இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி இருக்கட்டும், ரசம் நுரைச்சி வரட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா நுர கட்டி வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.